சேலத்தில் புதிய தலைமுறை சார்பில் நடத்தப்பட்ட வீட்டுக்கொரு விஞ்ஞானி மாணவர் மேடை நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை மாநகர துணை மேயர் சாரதா தேவி மற்றும் கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் ஆகியோர் இணைந்து தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய துணை மேயர், மாணவர்கள் அப்துல் கலாம் போன்று வரும் தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். வறட்சி காலங்களில் தக்காளி விளைவிப்பது, பயிர்களை சேதப்படுத்தும் மயில்களை விரட்டுவது, நீர்நிலைகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவது உள்ளிட்ட படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் மாதேஸ்வரன், கல்லூரியின் துணைத் தலைவர் நாகலட்சுமி ஆகியோரும் கலந்து கொண்டனர். அப்துல் கலாம் அவர்களுடைய சொன்ன அவருடைய கனவுகள் வந்து நனவாக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கின்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு இளைஞர்களை தேடி அவங்க கிட்ட இருக்கிற திறமை என்ன அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்தாரு. அவருடைய கனவு இன்னைக்கு நனவாக்கப்பட்டதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை இதில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். இளம் விஞ்ஞானிகள் உருவாக வேண்டும். சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்களுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக அதை சீர் செய்ய வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கத்தோடு புதிய தலைமுறையும் விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜும் சேர்ந்து இந்த ஒரு நல்ல முயற்சியை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.